வீடுகளில் பயன்படுத்தப்படும் மானியமில்லா சிலிண்டரின் விலை 19 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதன் விலை 734 ரூபாயாக இருக்கிறது. பாஜக அரசிற்கு எதிரான போர்க்கணல் தணியாமல் இருக்க பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி வயிற்று வலிக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை செய்ததில் அவர் 3 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2019 அக்டோபர் இறுதி நிலவரப்படி இந்தியாவில் உள்ள செல்போன் மற்றும் லேண்ட்லைன் தொலைபேசி இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை 120.48 கோடி உயர்ந்துள்ளது. ஜியோ நிறுவனம் மட்டும் 91 லட்சம் புதிய இணைப்புகளை வழங்கியுள்ளது. BSNL நிறுவனம் 2,88,000 இணைப்புகளை அடித்திருக்கிறது. வோடபோன் நிறுவனம் 1,90,000 இணைப்புகளும் ஏர்டெல் நிறுவனம் 81,974 இணைப்புகளும் வழங்கியுள்ளன. இமய திட்டத்தின் கீழ் வேலை பெற்று சாதித்ததற்காக பிரதமர் தன்னிடம் தொலைபேசியில் பேசியது நெகிழ்ச்சி அளித்ததாக திருப்பூரில் பணிபுரியும் லடாக் பெண் பர்வீன் ஃபாத்திமா தெரிவித்துள்ளார். இந்து முன்னணி நிர்வாகி சுரேஷ்குமார் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவான சையத் அலி நவாஸ், அப்துல் சமீம் மற்றும் காஜா மொய்தீன் குறித்த தகவல் தெரிவித்தால் சன்மானம் வழங்கப்படும் என சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. தொடர்ந்து 4 மாதங்களாக நிலக்கரி, சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட 8 முக்கிய துறைகளின் உற்பத்தி 1.5% சரிந்துள்ளது. அரசு சாரா நிறுவன அறிக்கையின்படி 2019 110 புலிகளையும் 491 சிறுத்தைகளையும் இந்தியா இழந்துள்ளது. இவற்றில் 2018 34 மற்றும் 2019 38 புலிகள் வேட்டையாடப்பட்டுள்ளன. சிறுத்தைகள் இறப்பிற்கு சாலை மற்றும் ரயில் விபத்து பிரதான காரணமாக இருந்துள்ளது. ஜனவரி 5 தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பெண்களும் மது குடிக்க துவங்கியது பற்றி சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 16,135 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களில் அது கால கொடுமை என 71.4% பேரும் தனிப்பட்ட உரிமை என 28.6% பேரும் வாக்களித்துள்ளனர்.